ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யோனதான் தாவீதோடு செய்த உடன்படிக்கை பற்றிய பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 சாமுவேல் 18 அதிகாரத்துல இருக்கு. தாவீது கோலியாத்தை முறியடித்த உடனே அவர் சவுல் கிட்ட வரார். சவுல் தாவீதோட தகப்பன் குடும்பத்தை பற்றி எல்லாம் விசாரித்து அண்ணல் அந்த தாவீத அவர தகப்பன் வீட்டுக்கு போக விடாம அவர் கூடவே வைத்துக் கொள்றார். அத்தாவீது கூட பேசி முடித்த உடனே சவுலோட குமாரன் யோனதானுடைய ஆத்மா தாவீதன் ஆத்மாவோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. யோனதான் தாவீதை அவரோட உயிரை போல சிநேகிக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. யோனதான் போட்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் அவட வஸ்திரத்தையும் அவட பட்டயத்தையும் அவட வில்லையும் கூடவே அவட கச்சியும் கூட தாவீது கிட்ட கொடுக்கிறார். யோனதானுக்கும் தாவீதுக்கும் மன்னதளவுல நிறைய ஒற்றுமை இருந்தது. யோனதான் பெலிஸ்தீரை முறியடிக்கும் போதும் தாவீது பெலிஸ்தீரை முறியடிக்கும் போதும் அவங்க ரெண்டு பேருமே பெலிஸ்தீரால அற்பமா எண்ணப்பட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே கத்தர் மேல அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. யோனதான் சவுலோட குமாரன், அடுத்ததா ராஜாக வேண்டியதும் அவர் தான். ஆனா அவர் தாவீதை ராஜாவாக்குகிற கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர் மனதார ஒப்பு கொடுக்கிறார். அவருக்குள்ள எந்த ஒரு பொறாமையும் இல்ல. அவர் மனதார ராஜாங்கத்தை தாவீது கையில ஒப்படைக்கிறதுக்கு அடையாளமா அவரோட வஸ்திரம் பட்டயம் வில் அவரோட கச்சியையும் தாவீதுக்கு கொடுக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கும் கர்த்தருடைய அன்பும் நம்பிக்கையும் அதிகமா இருந்ததால அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த ஒரு போட்டியும் பொறாமையும் காணப்படல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.